ஃப்ளைங் பூம்ஸ்டிக் கையில கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகி போச்சு. அண்ட் ஃபைனலி கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இது கையில கிடைக்கிற வரைக்கும் என்னால நடந்துச்சு சொல்லி பார்க்கலாம். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 4 நாள் முடிஞ்சிருச்சு. இங்க 4 5ங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா நடுவுல கிட்டத்தட்ட 2-3 டே அண்ட் நைட் பார்த்தாச்சு. கணக்கு பண்ணி பார்த்தா 5வது நாளா தான் இருக்கணும்னு ஒரு கணிப்பு சொல்லுது. இருந்தாலும் இப்போதைக்கு 4வே ஃபிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோம். கடைசியா ப்ரொஃபசர் கார்லிக்கோட கிளாஸ் முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி ஹாக்வர்ட்ஸ் சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் நாட்டி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. ஓ, இங்க பிராட்டில் போய் மெயில் அனுப்பிச்சிருக்கான். இப்ப பாக்க வேணாம், பார்த்தா வேலை சொல்லுவான். ஃபர்ஸ்ட் நாட்டி அனுப்ச்ச லெட்டர்ல என்ன போட்டிருக்கான்னு பார்த்தா, மீட் மீ இன் லோவர் ஹாக்ஸ்வில் அஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகே, நாட்டி ஏதோ பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். ஆல் ரைட், அந்த மேப்லயும் மார்க் பண்ணிட்டு நாட்டி பாக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோட சவுத் சைட் கொஞ்ச தூரம் ஓடி போனதுக்கு அப்புறம் இதோ நாட்டி இங்க நின்னுட்டு இருக்கா. நாட்டி கிட்ட வந்து பேசினதுக்கு கடைசியா ஹாக்மெட்ஸ் கிராமத்துல அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டு விழுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். உன் கூட சேர்ந்து அந்த ட்ரோல்ஸ் நானும் அடிச்சதுனால உன்ன மட்டும் இல்லாம என்னை வந்து அந்த ரேண்டர் காலுக்கு இனிமேல் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களை பத்தி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு நாட்டி இங்க இருந்து கிளம்பிட்டா. நாட்டிய பார்க்க வந்த இடத்துக்கு பக்கத்துலயே 12th ஸ்ட்ரேஞ்சர் சொல்லி இருந்தது. அது கிட்ட போய் பார்த்தா நோரா ட்ரெட்வெல்னு ஒருத்தங்க கிட்ட ரெண்டு பேர் மாஸ்க் போட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்க இருந்து ரெட் கலர் மாஸ்க் போட்டு ஒருத்தன் பறந்து வந்தா இவங்க எல்லாமே திருடுங்க. இந்த நோரா ட்ரெட்வெல் கிட்ட ஏதோ திருட வந்திருக்காங்க. அவங்களை கலி பண்ணிட்டு இந்த நோரா கிட்ட போய் பேசினேன். நோரா இங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பத்துறதுக்கு நன்றி, எனக்கு நான் பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. மேல சீட்டுன்னு ஒன்னு அந்த பாக்ஸ்ல இருந்து எடுக்க சொல்லி இந்த இடத்துல இந்த சென்டர்ல வந்து போட சொன்னாங்க. அதையும் அவங்க சொன்ன மாதிரி இங்க வந்து தூவி விட்டேன். தூவி விட்ட உடனே அந்த இடமே என்னமோ மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சுத்தி பார்த்தா ஒரு 3 பில்லர் இருந்தது. அந்த 3 பில்லர்லயுமே தீய வச்சு எரிச்சு விட்டேன். தீய வச்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த சென்டரான இடத்துல ஒரு 4 பில்லர் வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரியான ஒரு உருவம் வந்திருக்கு. ஓ, திஸ் இஸ் சம்திங். ஆனா அது என்னதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நோரா கிட்ட போயிட்டு இந்த உதவி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டுட்டு அவங்க தேவைப்பட்ட கூப்பிடுறேன். இப்போதைக்கு நன்றி தம்பின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாங்க. And do be careful out here. ஓகே மேடம். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நைட் டைம் ஆனதுனால அங்கிருந்து வேக வேகமா ஓடி ஹாக்வர்ட்ஸ் வந்தேன். அப்படியே அடுத்த நாள் போர்ஷன் கிளாஸ்னு ஒரு கிளாஸ்க்கு போனோம். அதை போய் அட்டன் பண்ண இந்த கிளாஸோட ப்ரொஃபசர் இவர் தான், ப்ரொஃபசர் ஷார்ப். இவரோட கிளாஸ்க்கு போயிட்டு போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் சொல்லி கத்துக்கிட்டேன். போட்டு இந்த சட்டிக்குள்ள போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குனதுக்கு அப்புறம் ஹாக்வர்ட்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் போர்ஷனை உண்டாக்குனேன். ப்ரொஃபசர் ஷார்ப் வந்துட்டு வெரி குட்னு சொல்லிட்டு, இங்க பாரு தம்பி, நீ ஒரு போர்ஷனை பண்ணணும், அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீ என்ன கண்டுபிடிச்சு எடுக்கணும்னு சொன்னாரு. சரி ஓகே, இப்போ பேசி முடிச்சுட்டு போயிட்டு எனக்கு ஒரு 2 அசைன்மெண்ட் வேற கொடுத்துருக்காரு. அசைன்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி போகிறப்ப கேரியட் வீஸ்லிங்கிற என்னோட கிளாஸ்ல படிக்கிற இன்னொரு பையன், நீ அசைன்மெண்ட் பண்றப்ப எனக்கும் ப்ரொஃபசர் ஷார்ப்போட ரூம்ல இருந்து ஒரு இன்கிரீடியன்ட் தேவைப்படுது, அதை எடுத்துட்டு வந்து தர முடியுமா கேட்டான். ப்ரொஃபசரோட ரூமுக்கு போய் அசைன்மெண்ட் பண்றதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த கேரியத்துக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஓரமா வந்து அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சட்டிக்குள்ள ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு போர்ஷனை ரெடி பண்றது தான் ப்ரொஃபசர் ஷார்ப் பண்ண கொடுத்த அசைன்மெண்ட். நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த கேரியத்தை நான் கொடுத்த ரா மெட்டீரியல் வச்சு தப்பு தப்பா போர்ஷனை பண்ணி அந்த இடத்தையே வெடிக்க வச்சுட்டான். பண்ண தெரியாத போர்ஷனுக்கே நான் ரா மெட்டீரியல் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். ப்ரொஃபசர் கிட்ட எனக்கு மாட்டி விட்டு நான் என்ன பண்றேன், ப்ரொஃபசர் ஷார்ப் எப்படியோ நான் தான் அவனுக்கு அந்த ரா மெட்டீரியல் எடுத்து கொடுத்தேன்னு கண்டுபிடிச்சாரு. ஹெல்ப் பண்றது தான் பண்றேன், கரெக்டான ஆளுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு கிளாஸ் முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னாரு. ஏதோ நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. கெட்போல்ட் ஆலிவாண்டர்ங்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு. நம்ம லைப்ரரி செக்ஷன் போயிட்டு சீக்கிரட்டா ஒரு புக் எடுத்துட்டு வந்தோம்ல, அந்த புக்ல காணாம போன பேஜஸ் பத்தி உங்ககிட்ட சிலது பேசணும், கொஞ்சம் வந்து என்ன மீட் பண்றேன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. சரி ஓகேன்னு அவர் பாக்குறதுக்கு போனேன். ஒலிவாண்டரோட கடைக்கு வந்து அவர்கிட்ட பேசினா, நீங்க புக்ல இருக்கிற மிஸ்ஸிங் பேஜ பத்தி தேடுறதுனால நான் ஒரு விஷயத்த சொல்றேன், எனக்கு ஒரு டிடெக்டிவ் ஒர்க் பண்ணணும், எனக்காக பண்ணி தெரியும் கேட்டாரு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு ஒட்டி இருக்கிற இந்த டவர் கிட்ட வந்திருக்கேன். டவருக்குள்ள போயிட்டு என்ன கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி போய் பார்க்கலாம். டவருக்குள்ள வந்து ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணி மேல போயிட்டு பார்த்தா இங்க ஒரு பசில் இருந்தது. இந்த பசிலையும் கிளியர் பண்ணேன். பசில்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் டவருக்குள்ளேயே மேல என்ன தூக்கிட்டு வந்து போட்டுருச்சு. மேல போனா ஒரு கோஸ்ட் இருந்தான், தலையை கையில வச்சுட்டு என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தலையெடுத்து கரெக்டா வச்சுட்டு இவரோட பசில பல வருஷத்துக்கு அப்புறம் நீதான்ப்பா கிளியர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றவன் பேரு ரிச்சர்ட் ஜாக்ஸா. ரிச்சர்ட் ஜாக்டா. ஓகே, இப்ப இங்க என்ன சம்பவம்னா, நம்மள இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சார்ல ஒலிவாண்டர், அவருக்கு ஃபேமிலி வாண்ட் ஒன்னு இருக்கு. அந்த வாண்டா இந்த ரிச்சர்ட் ஜாக்டா எடுத்துட்டு வந்து ஒரு கேவுக்குள்ள போய் செத்து போயிட்டான். அதனாலதான் இங்க கோஸ்டா இருக்கான். அந்த வாண்டா பத்தி நான் போய் அவங்ககிட்ட கேக்குறப்ப, நான் கேவுல செத்து போனப்பே அந்த வாண்டா அங்கேயே விட்டுட்டுனப்பா, உனக்கு வேணும்னா அந்த கேவுக்கு போய் தேடிக்கணும் சொல்லிட்டான். ரிச்சர்ட் ஜாக்டா சொன்ன அந்த கேவுக்கு நான் போறதுக்கு முன்னாடி டிசார்மிங் சாம்னு சொல்லி ஒரு ஸ்பெல்ல கத்துக்கணும். அதனால அடுத்த நாள் காலையிலேயே டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸுக்கு முதல் ஆளா போய் ப்ரொஃபசர் ஹெக்கட் கிட்ட பேசிட்டு டிசார்மிங் சாம கத்துக்கிட்டேன். இந்த டிசார்மிங் சாம் என்ன பண்ணுன்னா, எனிமி கிட்ட இருக்கிற எல்லா வெப்பனுமே பிடிக்கணும். ஸ்பெல்ல கத்துக்கிட்ட உடனே ரிச்சர்ட பாக்கறதுக்காக காட்டுக்குள்ள போனேன். அவன் இங்கே வர சொல்லியிருந்தான். அங்க நைட் வரைக்கும் வெயிட் பண்ண, ஏன்னா அவன் கோஸ்ட்ங்கிறதுனால நைட் மட்டும் தான் வருவான் போல. வந்ததுக்கு அப்புறம் ஆள் சத்தம் மட்டும் கேக்குது. அழகானோ இது இந்த பக்கம் நின்று இருக்க மரத்துக்கடியில எனக்கு தெரியல. நம்ம வாண்ட வச்சு ஒரு ரொடி அடிச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு வாண்ட வச்சு அடிச்சேன். எக்ஸ்பெலியாமஸ்
எதை பண்ணியும் வேலைக்கு ஆகல. விஸ்பர் த பாஸ்வேர்டா? என்ன பாஸ்வேர்டு? இந்த ரிச்சர்ட் என்ன சொன்னாரோ எனக்கு ஞாபகத்துல இல்ல. அதுக்கப்புறம் தான் முன்னாடி ஒரு தண்ணி தொட்டிட்டு இருக்கிறத பார்த்தேன். தண்ணி தொட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன். அது என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியவே இல்ல. அதை சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு முன்னாடி இருந்த கதவு ஓபன் ஆச்சு. அப்படியே நினைக்கிறக்குள்ள இந்த பக்கம் ஏகப்பட்ட அந்த ரேண்டரா கூட ஆளுங்க வந்துட்டாங்க. உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு இந்த குகையை கண்டுபிடிச்சு வச்சுப்போன்னு சொன்னாங்க. அவங்களை எல்லாத்தையும் போட்டு வெளு வெளுன்னு எடுத்துட்டு குகைக்குள்ள போனேன். இந்த குகைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு, நான் இதுக்குள்ள ஒளிவாண்டோட ஃபேமிலி வாண்ட மட்டும் தேடி வரல, நம்ம லைப்ரரியோட சீக்ரெட் செஷன்ல இருந்து ஒரு புக் எடுத்துருந்தோமே அதுல கூட மிஸ்ஸிங் பேஜஸ் இருந்தது. அந்த மிஸ்ஸிங் பேஜஸும் உள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. உள்ள வந்து ரெண்டு மூணு இடத்துல பசல்ஸ் கிளியர் பண்ணி பிரிட்ஜ இல்லாத இடத்துல பிரிட்ஜ வர வச்சு நிறைய ஸ்பைடர்களை நசுக்கி பல தடையில தண்ணி வந்தா இந்த பக்கம் ஒரு பெரிய மான்ஸ்டர் ஸ்பைடர் வந்தது. அதையும் போட்டாடி வெளு வெளு எழுத்துட்டு கடைசியா ஒரு பிரிட்ஜும் மூணு டோரும் ஓபன் ஆச்சு. அதுக்குள்ள போய் பார்த்தேன், நம்மள இங்க அனுப்பிச்சு வச்ச ரிச்சர்ட் ஜாக்டாவோட பாடி இங்கதான் கிடக்குது. சும்மா சகல அவன் யாரோ கொண்டிருக்காங்க. அவன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நம்ம லைப்ரரியில சீக்ரெட் செஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த புக்கோட மிஸ்ஸிங் பேஜஸ் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த பேஜஸையும் ஆலிவனோட வாண்டியும் கையில் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட வில்லன் குரூப்ஸ் இங்க ஆக்டிவ் ஆயிட்டாங்க. இவங்க அடிச்சு இந்த பக்கம் பார்த்தா மூணு பெரிய கிரேட் வில்லன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. Hope you guys like this video. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.